திரளாக திரண்டிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, தோழர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய தோழர் அசோக் தாவலே அவர்களே, மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய தலைவர்களே, காலத்தின் அருமை கருதி எல்லாருடைய பெயரையும் நான் அழைப்பதற்கு வழியில்லை. ஆகவே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தோழர் பி ராமமூர்த்தியினுடைய இரண்டாவது நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சி மதுரையிலே நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்த அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தோழர் பி ராமமூர்த்தியினுடைய பங்களிப்பை பற்றி மணிக்கணக்கிலே நாள் கணக்கிலே பேசிக்கொண்டே இருக்கலாம். பல பேர் இங்கே இந்த கூட்டத்தை பார்க்கிற போது, இந்த கூட்டத்திலே பேசிய பேச்சாளர்கள் பேசுகிற அவைகளை எல்லாம் பார்க்கிற போது, ஒரு அனல் தெரிக்கிற அப்படிப்பட்ட குணம் கொண்டவர் பி ஆர் என்கிற ஒரு தோற்றம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கும். உண்மையிலேயே ஒரு அனல் தெரிக்கிற ஒரு போராளியாக தோழர் பி ஆர் திகழ்ந்தார் என்பது எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதனால்தான் சட்டமன்றத்திலே அவர் ஆற்றிய அந்த உரைகள் எல்லாம் ஒரு போர் குரல் என்கிற அடிப்படையிலே அமைந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். தோழர் பி ஆருடைய அரிய பணிகளை எல்லாம் இளைய தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் தோழர் வைகை பொன்னை ஆகியோருடைய முயற்சியில் தோழர் பி ஆருடைய நினைவு விழா குழு என்பது அமைக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தினுடைய ஏதாவது ஒரு இடத்திலே அவருடைய பிறந்த நாளிலே இந்த விழா நடத்துவது என்கிற அடிப்படையில் கடந்த ஆண்டு சென்னையிலே நடைபெற்றது. நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் பி ஆருடைய நினைவு சொற்பொழிவை மிக சிறப்பாக ஆற்றினார்கள். இரண்டாவது நினைவு சொற்பொழிவு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிலே தான் அவருடைய சட்டமன்ற உரைகளை எல்லாம் தொகுத்து பாரதி புத்தகாலயத்தின் சார்பிலே ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறோம். அடுத்த ஆண்டு நடைபெறுகிற விழாவில் நாடாளுமன்றத்திலே தோழர் பி ராமமூர்த்தி ஆற்றியிருக்கக்கூடிய அந்த உரைகளை எல்லாம் தொகுத்து அது இரண்டு மூன்று வால்யங்களாக வந்தாலும் சரி, அவைகளையெல்லாம் தொகுத்து ஒரு சிறப்பான புத்தகமாக வெளியிட இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தோழர் பி ஆர் வந்து ரொம்ப ரசனை மிக்கவர். அவரோடு நெருங்கிய பழகியவர்களுக்குத்தான் தெரியும், எந்த நேரத்திலையும் கடுகடுன்னு இருக்கவே மாட்டார். நம்மகிட்ட இருக்கிற பெரும்பகுதியான பேர் எப்போதும் கடுகடுன்னு தான் நம்ம இருப்போம். எப்போது பார்த்தாலும் எளிமையாக சிரித்து கொண்டே இருப்பார். போறவங்களையும் சிரிக்க வைக்கிற ஒரு சிறு தனி குணம் அவருக்கு உண்டு. அவர் 87 ஆம் ஆண்டு மரணம் அவர் இயற்கை எய்துகிற சூழ்நிலையில், அதற்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னால் அவர் மருத்துவமனையிலே இருந்தார். தோழர் வைகையின் பக்கத்தில் இருந்தார். அவரை பார்ப்பதற்கு நான் சென்றேன். அவருக்கே பேச முடியாது பாவம். அவருக்கு ஐசி யூனிட்ல இருக்கிறார். அவர் இந்த தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். யாரும் அதிகமா பார்க்கறது அதிகமா போக முடியாது. அப்போது ஒருத்தர் வந்தார், யாருன்னா புத்துக்குழி முருகதாசன், உங்களுக்கு தெரியும். அவரு திடீர்னு உள்ள வந்தார், ஏதோ அனுமதி கேட்டு வந்தார். வந்து பார்த்துட்டு பிஆருக்கு குங்கும பொட்டுலாம் வச்சுட்டு அவர் கையில் ஒரு பூங்கத்தெல்லாம் கொடுத்துட்டு நின்னார். எதுக்குடா அப்பா அதுக்குள்ளேயே எனக்கு நீ வந்து குங்குமம் போட்டு வைக்கிற, ஏன் நான் திரும்பி வரமாட்டேன்னு நினச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா வந்து நின்னாங்க. இது யார்ரா அப்பா அப்படின்னு கேட்டார். இவங்கள தான் நான் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கேன். இப்போ எதுக்குடா உனக்கு கல்யாணம் இந்த வயசுலன்னு கேட்டேன். எப்போ அந்த மரணப்படுக்கில் இருக்கிற போது கூட அது மாதிரி ஒரு ரசனையோடு இருக்கிற அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தான் குடியரசுத் தலைவர்கிட்டேருந்து அவருக்கு வந்து ஒரு பொக்கே கொட்டது கொடுக்க வச்சாங்க. ஒரு அதிகாரி வந்து கொடுத்தாரு. அப்போ அவர் கேட்டார், என்ன அதுக்குள்ளேயே அறிவிச்சிருவாங்க போட்டிருக்க அப்படிங்கிறாரு. அந்த அதிகாரி கொண்டு வந்து பொக்கே கொடுக்குறப்போ அறிவிச்சிருவாங்க போட்டிருக்க அதுக்குள்ளேயே அப்படிங்கிறாரு. பெசாமல் இருங்க, நீங்கள் வேற டாக்டர்கள் கூட அவங்கள சீரியஸாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் அடிச்சு உட்காந்துருக்கீங்களா இங்கே அப்படின்னு சொல்கிறேன். எதுக்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், கம்யூனிஸ்டுகள் கோபப்பட வேண்டிய நேரத்திலே கோபப்படணும், நாம் கொந்தளிக்க வேண்டிய நேரத்தில் கொந்தளிக்கணும். அதே நேரத்தில் ஒரு மனிதத்தன்மை என்கிற போது ரசனையோடு இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் தான் தோழர் பி ராமமூர்த்தி என்பதை
இங்கே நான் பெருமையோடு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அந்த நேரத்தில் தான் வெங்கட்ராமன்டேந்து வைகை அவருக்கு ஒரு கடிதம் வருது, உங்களை தலை சிறந்த விடுதலை போராட்ட வீரராக நாங்கள் அங்கீகரிக்கிறோம்னு. அதிகாரி கொண்டு வந்து ஒரு ஃபார்மில் கையெழுத்து கேட்டார். ஐயா, நீங்கள் அங்கீகரித்து தான் நான் தலை சிறந்த விடுதலை போராட்ட வீரர்னு எனக்கு பேர் வரணுமா? நான் தலை சிறந்த விடுதலை போராட்ட வீரருக்கிறது நாட்டுக்கே தெரியும், எடுத்துகிட்டு போயான்ட்டு. உடனே அங்கேருந்து வெங்கட்ராமன் சும்மா இல்லை, மாப்போர் சிவஞானத்தை அனுப்பி ராமமூர்த்தி சொன்னால் கேட்க மாட்டேங்கிறார், போய் நீ போய் பார்த்து கையெழுத்து வாங்கிட்டு வைப்பான்னார். மாப்போர் சிவஞானம் போயிருக்கார் அவர்கிட்ட கையெழுத்து வாங்க. இதெல்லாம் மருத்துவமனையில் நடக்குது, ஐசி யூனிட்டில், அந்த தீவிர சிகிச்சை பிரிவில். அவர் வந்து ரொம்ப உடலெல்லாம் விசாரிச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு விருது கொடுக்கணும், இதை வந்து நீ இப்படி இந்த பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிறது தான் வந்திருக்கேன்னு தான் உள்ளேயே ஒன்று அனுமதிச்சிருக்க மாட்டேனே, எதுக்கு நீ இதை எடுத்துகிட்டு வந்த போய் அவடியில் நடத்தி விட்டேன். அந்த அளவுக்கு கடைசி நிமிஷத்திலே கூட ஒரு மனிதத்தன்மையோடு ஒரு போராளி என்கிற உணர்வோடு வாழ்ந்தவர் தான் தோழர் பி ராமமூர்த்தி அவர்கள். சொல்ல போனால் 1952 ஆண்டு தமிழகத்திலே நடைபெற்ற முதல் சட்டமன்ற தேர்தல், அன்றைக்கு சென்னை மாகாணம் என்கிற விரிந்த மாகாணம், அன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற விடுதலைக்கு பிறகு நடக்கிற முதல் தேர்தல், மகாத்மா காந்தி கொலை செய்யப்பட்ட பிறகு நடக்கிற முதல் தேர்தல், அந்த தேர்தலிலே தமிழ்நாட்டிலே கம்யூனிஸ்ட் கட்சி, சென்னை மாகாணத்திலே கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது, காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது, வேறு பல கட்சிகளும் போட்டியிடுகிறது. ஆனால் அருமை தோழர்களை, நீங்கள் மறந்துவிடக் கூடாது, விடுதலைக்கு போராடிய மகாத்மா காந்தி பலி கொடுத்திருக்கிற அந்த தேர்தலில், ஜவஹர்லால் நேரு வீடு வீடாக வந்து பிரச்சாரம் செய்திருக்கிற அந்த தேர்தலில், காங்கிரஸ் கட்சியை முறியடித்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் இருக்கிற அந்த மக்கள் முன்னணி மகத்தான வெற்றி பெற்ற தேர்தல் தான் 1952 தேர்தல். உண்மையிலேயே அரசியல் சட்டப்படி அதிகமான இடங்களை பெற்றிருக்கிற காங்கிரஸ் கட்சி பெற்ற வாக்குகள் வெறும் 66 லட்சம், எதிர்கட்சிகள் நம்முடைய தலைமையில் இருக்கிற எதிர்கட்சிகள் பெற்ற வாக்குகள் 126 லட்சம். நாம் பெற்ற வாக்குகளில் சரிபாதி வாக்குகளை கூட அந்த தேர்தலிலே காங்கிரஸ் கட்சியால பெற முடியவில்லை. அன்றைக்கு சட்டமன்றத்திலே உண்மையிலேயே ஜனநாயகம் இருக்கும் என்று சொன்னால், தோழர் சீத் அசோக் தாவலே இங்கே சொன்னாரே, மத்திய அரசு தலையிடாமல் ஜனநாயக முறைப்படியிலே தேர்ந்தெடுக்கப்படும் என்று சொன்னால், முதல் தேர்தலிலே தோழர் பி ராமமூர்த்தி தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அப்படிப்பட்ட வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும். ஆனால் காங்கிரஸ் கட்சி தேர்தலில் இருந்து ஒதுங்கி இருந்த ராஜாஜியை போய் கூப்பிட்டு வந்து, ராஜாஜி தேர்தலே நிக்கல, வேட்புமனுவே தாக்கல் பண்ணல, அப்படிப்பட்ட ராஜாஜியை கூப்பிட்டு வந்து அந்த தேர்தலிலே போட்டியிடாத ஒருவரை முதலமைச்சராக பதவியேற்பாடு செய்து அன்றைக்கு மேல் சபை உறுப்பினர் ஆக்கி அவரை முதலமைச்சர் ஆக்கினார்கள். நாம் என்ன பார்க்கணும்னா, 52 தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டது என்பது மட்டுமல்ல, வெற்றி பெற்றார் என்பது மட்டுமல்ல, அப்படி வெற்றி பெறுகிற வரையில் தோழர் பி ராமமூர்த்தி மதுரையிலே சிறையிலே தான் இருந்தார். வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு அவர் வரல, வீடு வீடா வாக்கு கேட்கறதுக்கு அவர் வரல, ஸ்க்ரூட்னி வேட்புமனு பரிசீலனை இருக்கு அதுக்கெல்லாம் வரல, தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட பேசல, அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு சிறையிலே போட்டு விட்டு தோற்கடிக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் சிறையிலே இருந்து கொண்டே கம்பீரமாக ஜெயித்தவர் தான் தோழர் பி ராமமூர்த்தி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தஞ்சையிலே திருவாரூரிலே மணலி கந்தசாமி வெற்றி பெற்றார். அவர் தேர்தல் முடிகிற வரையிலே எங்கே இருந்தார் யாருக்கும் தெரியாது, யார் வீட்டில் இருந்தார் யாருக்கும் தெரியாது, அவர் தலைமறைவாக இருந்தார். அவர் வெளியே வந்தால் கைது செய்வதற்கு வாரண்ட் ரெடியாக இருந்தது, காங்கிரஸ் கட்சி பிரணயப்படுத்தி வைத்திருந்தது, வாரண்டை கையிலே வைத்திருந்தார்கள். கடைசி வரையிலே மணலி கந்தசாமி வெளியே வரவில்லை, வேட்புமனு தாக்கல் இல்லை, வேடு வீடாக வாக்கு சேகரிக்கவில்லை, தலைமறைவாகவே இருந்து ஜெயித்தவர் தான் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக இருந்த மணலி கந்தசாமி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எப்போது இவர்கள் வெளியே வந்தார்கள்? சென்னையிலே மரினா கடற்கரையிலே பிரம்மாண்டமான வெற்றி விழா கூட்டம் நடக்கிற போதுதான்
பி ராமமூர்த்திக்கு திறக்கப்படாத கதவு மதுரையிலே திறக்கப்பட்டு அந்த கூட்டத்திலே வந்து பகிரங்கமாக வெளியிலே வந்தார். தலைமறைவாகவே இருந்த மணலி கந்தசாமி அந்த கூட்டத்திலே தான் தலைமறைவு வாழ்க்கையை முடித்துவிட்டு பகிரங்கமாக மேடைக்கு வந்தார். எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அன்றைக்கு அப்படிப்பட்ட மகத்தான தியாகங்களை செய்த காரணத்தினால்தான் தமிழ்நாட்டிலே கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மகத்தான வெற்றியெல்லாம் பெற்றிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவேதான் அவருடைய உரைகளை எல்லாம் நாம் ஆங்கிலத்தில் இருக்கிற மொழிபெயர்த்து தமிழிலே போட்டிருக்கிறோம். அருள்கூர்ந்து அந்த உரைகளை படித்து பாருங்கள். ராஜாஜி முதலமைச்சராக இருக்கிற அந்த இடத்தில் ராஜாஜிய சட்டமன்றத்திலேயே அநேகமா அவர் அம்மனமா அவுத்து விட்ட மாதிரிதான் நான் பி ராமமூர்த்தி பேசினார். நீ எல்லாம் முதலமைச்சரா வரலாமா, தேர்தலை சந்திக்காம மக்களை சந்திக்காம வரலாமா, மக்களை சந்திக்காத உனக்கு நீங்க சட்டம் உனக்கு முதலமைச்சரா வருகிற தகுதி இருக்கிறதா என்று கேட்டது மட்டுமல்ல, உயர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கையும் போட்டார் பி ராமமூர்த்தி. தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவர் கொல்லைப்புற வழியாக நீங்கள் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்தது தவறு என்று சென்னை உயர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கையும் பதிவு செய்தவர் தோழர் பி ராமமூர்த்தி. நாமெல்லாம் வழக்கு போட்டா அந்த வழக்கு நம்ம வக்கீல வச்சுதான் வாதாடும். ஆனால் தோழர் பி ராமமூர்த்தி அவர் வழக்கறிஞராக படிக்கவில்லை, வழக்கறிஞராக பதிவு செய்யவில்லை. அவர் செய்திருக்கிற அத்துணை வழக்குகளிலேயும் அவரே நேரடியாக சென்று நீதிமன்றத்திலே வாதாடுகிற ஒரு தலை சிறந்த வழக்கறிஞராகத்தான் திகழ்ந்தவர் தோழர் பி ராமமூர்த்தி. இன்னும் சொல்ல போனார், இன்னைக்கு சீர்திருத்தங்களை பற்றி பேசுகிறார்கள், சமூக சீர்திருத்தங்களை பற்றி பேசுகிறார்கள், சாதி மறுப்புகளை பற்றி பேசுகிறார்கள். தமிழ்நாட்டிலே சாதி மறுப்பு திருமணத்தை செய்திருக்கிற ஒரு முதல் தலைமுறை என்று சொன்னால் தோழர் பி ராமமூர்த்தி அவர்கள் சாதி மறுப்பு திருமணத்தை செய்து கொண்டார். தந்தை பெரியாரை போய் பார்க்கிறார் ஒரு முறை, நீண்ட நேரம் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிஆரை பார்த்துவிட்டு அவர் கேட்கிறார், உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்று கேட்கிறார். இல்லை என்று சொல்லுகிறார். அப்ப எப்ப திருமணமே செஞ்சுக்கலையா, எப்ப பண்ண போறீங்கன்னு கேட்கிறார். நான் திருமணம் செய்து கொள்வதாக இருக்கிறேன், ஆனா ஒரு காலத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன காரணம்? என்னுடைய தாயார் மரணத்திற்கு பிறகுதான் நான் திருமணம் செய்து கொள்வது என்கிற உறுதியோடு இருக்கிறேன்னு சொன்னார். ஏப்பா தாயார் இருக்கிற போதே கல்யாணம் பண்ணாதானப்பா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், நீ ஏன் அவங்க செத்த பிறகு கல்யாணம் பண்றேன்னு சொல்ற அப்படிங்கிற போது அவர் சொன்னாராம், நான் ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்கிறேன், சாதி வேறு சாதியை சார்ந்திருக்கிற ஒரு பெண்ணை காதலித்துக் கொண்டிருக்கிறேன். பி ராமமூர்த்தி காதலித்து திருமணம் செய்கிற ஒரு காதல் கதாநாயகன். அவரு சாதாரண ஆள் நினைக்காதீங்க, ஒரு காதல் கதாநாயகன். ஒரே குடும்பத்திலே இருக்கிற நாலு பெண்களை கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். பி ராமமூர்த்தி அந்த குடும்பத்திலே காதலித்து திருமணம் செய்து கொண்டார். கே முத்தையா காதலித்து திருமணம் செய்து கொண்டார். திரும்ப கடலூர்ல இருந்த புருஷோத்தமன் அந்த வீட்டு பெண் சகோதரி காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரும் அந்த வீட்டிலே இருந்த நான்கு பெண்களையும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். அப்போ அவர் சொன்னாரா, எங்க அம்மாவுக்கு சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டா பிடிக்காது, அவங்க வருத்தப்படுவாங்க. ஏன் கடைசி காலத்துல அவங்க வருத்தப்படுற மாதிரி நாம ஏன் நடந்துக்கணும், எவ்வளவு பக்குவம் பாருங்க, ஏன் நம்ம நடந்துக்கணும். அதனால அவங்க மரணத்திற்கு பிறகு நான் சாதி மறுப்பு திருமணத்தை செய்து கொள்ளுகிறேன் என்று அவர் சொல்லிட்டார். அந்த அம்மா இறந்து போனாங்க. இவர் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவரா வந்துட்டாரு, திருமணம் நடக்கணும். காலையில 9 மணிக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் ஒரு பத்திரிக்கை கிடையாது, ஒரு மண்டபம் கிடையாது, யாரும் தலைவரே கிடையாது. சாட்சிக்கு 2 பேரை அழைச்சிட்டு போய் ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணத்தை பண்ணிட்டு பதிவு பண்ணிட்டு நேரா அந்த அம்மாவை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இவர் சட்டமன்றத்துக்கு வந்துட்டார். இந்த செய்தி ராஜாஜிக்கு போகுது, இவர் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு. இவர் சட்டமன்றத்துக்குள்ள நுழைகிற போது மணமகனாக எதிர்கட்சி தலைவர் மணமகனுக்கு நான் நெஞ்சார வரவேற்கிறேன் என்று ராஜாஜி சட்டமன்றத்திலே வரவேற்கிற போதுதான் அவர் திருமணம் செஞ்சிருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த செய்தியை கேள்விப்பட்ட தந்தை பெரியார், தந்தை பெரியார் பிராமணர்களை வெறுக்கிறவர் தானே, பிராமணர்களை எதிர்ப்பது தானே அவருடைய குறிக்கோள். தோழர் பி ராமமூர்த்தி பிராமணர் தானே. தந்தை பெரியார் இதை கேள்விப்பட்டவுடன் பி ராமமூர்த்தியை தொடர்பு கொண்டு இன்னைக்கு மாலைக்கு மாலையிலே
உன்னுடைய திருமண வரவேற்பை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன், நீ வந்து கலந்துகிறோம்னு அவரை கூப்பிட்டு பெரியாருடைய தலைமையிலே தான் தோழர் பி ராமமூர்த்தியினுடைய திருமண வரவேற்பை அவரே தலைமை தாங்கி நடத்தி வைத்தார். இப்படியெல்லாம் தனி மனித வாழ்க்கையிலே எவ்வளவோ நாம் சொல்லிக்கொண்டே போகக்கூடிய அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் தான் நம்முடைய தலைவர்கள். இன்னைக்கு நாம் பெருமையோடு பேசுகிற பள்ளி நம்முடைய பிஏபி என்று சொல்லுகிற அந்த திட்டம், பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம், கேரள அரசாங்கத்தோடு பேசி அந்த திட்டத்தை உருவாக்கி கோவை நீலகிரி மாவட்டங்களிலே ஈரோடு மாவட்டங்களிலே 400,000 ஏக்கருக்கு பாசனம் கிடைக்கிற அந்த திட்டத்தை உருவாக்கி கொடுத்த பெருமை தோழர் பி ராமமூர்த்தி அவர்களைத்தான் சார். அங்கே இஎம்எஸ் நம்பூதிரிபாடு முதலமைச்சராக இருக்கிற போது இவர் தான் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி அந்த திட்டத்தை உருவாக்கினார். முல்லை பெரியார் திட்டத்திலே பிரச்சனை வந்தது, நாங்கள் மின்சாரத்தை தயாரிக்க போகிறோம் என்று அங்கே இருக்கிற பட்டந்தானுக்குள்ளே அரசு முழங்கிய போது அந்த அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி மின்சாரத்தை நாங்கள் தயார் செய்து கொடுக்கிறோம், நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்கிற ஒப்பந்தத்தை போட வைத்தவர் தோழர் பி ராமமூர்த்தி. இன்னைக்கு தென்னகத்தினுடைய மையமாக இருக்கிற நம்முடைய நெய்வேலி அனல் மின் நிலையம் இருக்கிறது. தோழர் பி ராமமூர்த்தி இல்லை என்று சொன்னால் நெய்வேலி அனல் நிலையமே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது. அங்கே இருக்கிற நிலக்கரியை எடுத்தார்கள், அங்கே நிலக்கரி இருப்பதை கண்டுபிடித்தார்கள். ஆனால் இந்திய ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் இது லிக்ரைட் நிலக்கரி, ஆகவே இது பயன்படாது என்று சொல்லிவிட்டார்கள். ஜெர்மனிக்கு அனுப்பி ஆய்வு செய்தார்கள், அது பயன்படாது என்று சொல்லிவிட்டார்கள். அந்த நேரத்திலே தோழர் பி ஆர் அவர்கள் சோவியத் நாட்டுக்கு சென்றார். பார்த்தீங்கன்னா சோவியத் நாட்டுக்கு போற போது கோட்டு இருக்கா சட்டம் இருக்கா இதானே பார்ப்போம். அவர் அதெல்லாம் விட்டுட்டு நெய்வேலிக்கு போய் அந்த நிலக்கரிய ஒரு பையில எடுத்துக்கிட்டு சோவியத் நாட்டுக்கு போயிருக்க, அங்க இருக்கிற விஞ்ஞானிகள்கிட்ட கொடுத்து இந்த கரி பயன்படுமா பாருங்கள் என்று சொல்லுகிற போது சோவியத் நாட்டு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த நிலக்கரி தான் நாங்கள் பயன்படுத்துகிற நிலக்கரி, இந்த நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரத்தை தயாரிக்க முடியும் என்று அவர்கள் அறிக்கை கொடுத்தார்கள். அந்த அறிக்கையை கொண்டு வந்து நேருவோடு கொடுத்தது மட்டுமல்ல, சோவியத் நாட்டு அரசாங்கத்தோடு பேசி சோவியத் நாட்டு விஞ்ஞானிகள் பொறியாளர்கள் நெய்வேலிக்கு வந்து அவர்களே நெய்வேலி அனல் நிலையத்தை கட்டி நேருவின் கையிலே ஒப்படைப்பதற்கு காரணமாக இருந்தவரே தோழர் பி ராமமூர்த்தி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இப்படி தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சி, தமிழ்நாட்டுடைய நீர்வளம், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள், இவைகளுக்கெல்லாம் குரல் கொடுத்த ஒரு மகத்தான தலைவராகத்தான் தோழர் பி ராமமூர்த்தி அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அதே போல அவர் சொன்னார்கள், பல மொழி பேசுகிற திறமை அவருக்கு உண்டு, ஆனாலும் தாய்மொழிதான் தமிழ்நாட்டிலே பாடமொழியாக இருக்க வேண்டும், தமிழ்மொழிதான் பயிற்சி மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும், தாய்மொழிதான் நீதிமன்ற மொழியாக இருக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே 52 முன்மொழிந்தவர் தோழர் பி ராமமூர்த்தி அவர்கள். மொழி வழி மாநிலத்தை உருவாக்குகிற போது கம்யூனிஸ்டுகள் தான் போராடி தமிழ்நாடு என்கிற மாநிலத்தை உருவாக்கினார்கள். கம்யூனிஸ்டுகள் போராடாமல் இருந்திருந்தால் தோழர் அசோக் தவலே சொன்னதை போல கேரளம் இப்படி மொழி வழி மாநிலங்கள் உருவாகி இருக்காது. இப்படி கம்யூனிஸ்டுகள் மொழி வழி மாநிலத்தை உருவாக்கிய அடிப்படையிலே தான் தமிழ்நாடு என்கிற இந்த மாநிலம் உருவானது. தமிழ்நாடு என்கிற மாநிலம் அன்னைக்கு வரவில்லை, சென்னை மாகாணம் தான். சென்னை மாகாணத்தினுடைய பெயரை தமிழ்நாடு என்று மாற்றுவதற்கான முன்மொழிந்தவரே தோழர் பி ராமமூர்த்தி தான். அன்னைக்கு தமிழ்நாடு என்று வரும் என்று யாருக்கும் தெரியாது, ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் நாடாளுமன்றத்திலே சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டும் என்று சட்டத்தை முன்மொழிந்தவர் தோழர் பி ராமமூர்த்தி. ஆனால் அந்த மசோதா விவாதத்துக்கு வருகிற நேரத்தில் தோழர் பி ராமமூர்த்தி கைது செய்து சிறைக்கு அடித்து விட்டார்கள். அந்த மசோதா விவாதத்திற்கு வருகிறது, யார் விவாதத்தை முன்மொழிவது, யார் அந்த மசோதாவை முன்மொழிவது? அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராக இருந்த மேற்கு வங்காளத்தை சார்ந்த பூபேஷ் குப்தா தான் தமிழ்நாடு என்கிற பெயரை ராமமூர்த்தி முன்மொழிந்திருக்கிறார், நான் இந்த சட்டத்தை முன்மொழிகிறேன் என்று தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுங்கிற பெயரை
முன்மொழிந்தவர் சட்ட நாடாளுமன்றத்திலே ஒரு தமிழர் அல்ல, ஒரு வங்காளத்தை சேர்ந்த பூபேஷ் குப்தா என்று சொன்னால் கம்யூனிஸ்டுகள் எவ்வளவு பெருமைப்படத்தக்கவர்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி மொழி உரிமைக்காக, அடித்தட்டு தொழிற்சங்க உரிமைக்காக, தொழிலாளி உரிமைக்காக, ஜனநாயக உரிமைக்காக இப்படி இந்திய நாடு முழுவதும், இன்னும் சொல்ல போனால் காஷ்மீரிலே பிரச்சனை என்று சொன்னால் காஷ்மீர் இந்தியாவோடு இணைகிற அந்த பேச்சுவார்த்தையிலே முக்கியமான பங்கினை ஆற்றியவர் தோழர் பி ராமமூர்த்தி அவர்கள். இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு மாநிலத்தினுடைய அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, அது காஷ்மீரில் இருக்கிற ஃபருக் அப்துல்லாவா இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கிற பெருந்தலைவர் காமராஜராக இருக்கலாம், அல்லது ஆங்கிலத்தில் இருக்கிற வேறு பல தலைவர்களாக இருக்கலாம், இந்தியா முழுவதும் இருக்கிற அந்த மூத்த தலைவர்கள் அத்துணை பேரோடு பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு தகுதி படைத்த தலைவராக திகழ்ந்தவர் தான் தோழர் பி ராமமூர்த்தி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே அப்படிப்பட்ட அந்த தலைவரை இன்றைக்கு நாம் நினைக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் தூக்கி பிடித்த அந்த கொடியை தமிழ்நாட்டிலே பலப்படுத்த வேண்டிய, வலுப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மகத்தான பணியை செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே தான் நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளராக இருந்த தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். யாருமே எதிர்பார்க்கவில்லை இவ்வளவு சீக்கிரம் தோழர் சீதாராம் யெச்சூரிக்கு மரணம் சம்பவிக்கும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. அவர் பல்கலைக்கழகத்திலே ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்தார், அவசர நிலையிலே கைது செய்யப்பட்டார், சிறையிலே அடைக்கப்பட்டார், பிறகு தலைமறைவாக இருந்தார். அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட போது 75ஆம் ஆண்டு தான் அவர் கட்சியிலே இணைந்தார். கட்சியினுடைய ஒரு தரமான தகுதி வாய்ந்த தலைவராக, ஒரு மார்க்சியத்தை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிற மார்க்சிய சிந்தனையாளராக தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் உயர்ந்தார்கள். நமக்கு என்ன வருத்தமாக இருக்கு இதாருக்குன்னு சொன்னால், கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தால் 84ஆம் ஆண்டு அவருடைய 32வது வயதிலே கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். இந்திய வரலாற்றில் 32 வயதிலே ஒருவர் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக தேர்ந்தெடுத்த வரலாறே இருக்க முடியாது. 32 வயதிலே மத்திய குழுவுக்கு தேர்வு செய்யப்பட்டார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆணித்தரமான, எவ்வளவு பெரிய அந்த திறன்மிக்க தலைவராக, தோழராக அவர் திகழ்ந்திருப்பார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். 84ஆம் ஆண்டு மத்திய குழுவிலே தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுக்கு அடுத்த ஆண்டு உருவாக்கப்பட்ட மத்திய செயற்குழுவிலே அவர் இணைக்கப்பட்டார். 1992ஆம் ஆண்டு அரசியல் தலைமை குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2015 கட்சியினுடைய பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவ்வளவு திறன்மிக்க தலைவராக இருந்த காரணத்தினாலே இவ்வளவு சீக்கிரமாக அந்த கட்சியுடைய உயர்ந்த இடத்துக்கு அவர் வந்தார். ஆனால் நமக்கு வருத்தமாக இருக்கிறது, இவ்வளவு சீக்கிரமாக அந்த பொறுப்புகளுக்கு வந்த அந்த திறன்மிக்க தலைவர் இவ்வளவு சீக்கிரமாக நம்மை விட்டு பிரிந்து விடுவார் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. இந்தியாவிலே இருக்கிற எல்லா அரசியல் கட்சி நாடாளுமன்றத்திலே அவருடைய உரைகள் எடுத்து படித்து பாருங்கள். நாடாளுமன்றத்திலே 12 ஆண்டு காலம் பணியாற்றி விட்டு கடைசியாக அவர் விடைபெறுகிற அந்த நாள் வருகிறது. அவர் விடைபெறுகிற உரையை ஆற்றுகிறார். அந்த உரையை ஆற்றுகிற போது பாராளுமன்றமே ஒரு சின்ன குண்டூசி விழுந்தால் கூட அமைதியாக இருக்கிற அளவுக்கு அனைவரும் வாய்ப்பொத்தி மௌரியாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திறமைந்த பேச்சு அந்த உரையிலே ஆற்றுகிறார்கள். நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வேண்டுகோள் வைக்கிறோம், மற்றவங்க சொல்றாங்க, மற்ற கட்சி நண்பர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எங்களுடைய வேண்டுகோள், அவரை மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் அனுப்பி வையுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு எல்லா கட்சி தலைவர்களையும் ஈர்க்கக்கூடிய ஒரு பேச்சு திறம் பிடித்திருக்கிற ஒரு தலைவனை இனி எப்போது நாம் பெறப்போகிறோம் என்பதுதான் நமக்கு முன்னாலே இருக்கிற கேள்வி. அவருடைய பேச்சிலே இலக்கியம் இருக்கும், வரலாறு இருக்கும், அரசியல் இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், தத்துவம் இருக்கும், இதிகாசங்கள் இருக்கும், இவ்வளவையும் கலந்து பேசுகிற யாரையுமே உரையாற்றுகிற திறன்படைத்தவர் தோழர் நம்முடைய சீதாராம் யெச்சூரி அவர்கள். நாடாளுமன்றத்திலே பேசுறாரு, அந்த ரூபாய் நோட்டுலாம் செல்லாதுன்னு ஆகிட்டாங்கல்ல, டிஜிட்டல் பணம், எல்லாம் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், அந்த வலைதளத்து மூலமாகவே அந்த பணத்தை பரிமாற வேண்டும் என்கிற
அந்த தீர்மானத்தை அந்த மதம் வருகிறது, அவர் பேசுறாரு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றாரு பாருங்க ஐயா, ஒரு 100 ரூபா தாள் இருக்குன்னு வச்சுங்க, அந்த 100 ரூபா தாளை ஒரு 10,000 முறை மாத்தி மாத்தி சுத்துக்கு விட்டாலும் அந்த 100 ரூபா தாள் 100 ரூபா தாளா தான் இருக்கும். ஆனா நீங்க சொல்ற டிஜிட்டல் முறையில ஒரு 100 ரூபாய் பணத்தை 10,000 முறை நான் மாத்தி மாத்தி போல சர்க்குலேட் பண்ண, பல 1,000 ரூபாயை அந்த டிஜிட்டல் கம்பெனிக்கு கமிஷனாக தர வேண்டுமே, இதை நீங்கள் சிந்திக்கவில்லையா என்று கேட்கிறார். பண தாள் பணமா பரிமாற்றத்திற்கும் டிஜிட்டல் பரிமாற்றத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை ஒரு பெரிய பொருளாதார அந்த கோட்பாட்டை அவ்வளவு எளிதாக யாருக்கும் கேட்பவர்களுக்கு புரிந்து வைக்கக்கூடிய அப்படிப்பட்ட நிலையை தோழர் சீதாராமை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. எனவே இன்னும் நாம் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டே இருக்கலாம், காலம் கடந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவரை இன்னைக்கு நாம் இழந்திருக்கிறோம் என்பது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. இந்திய நாடு பல சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற காலம். பாஜக என்கிற ஒரு பாசிச குணம் கொண்டிருக்கிற அந்த ஆட்சியில நீடித்துக் கொண்டிருக்கிற காலம். இந்தியாவுடைய எல்லா விதமான உரிமைகளை பறிப்பதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிற காலமாக இருக்கிற அந்த காலம். இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை நேற்று அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். நாளைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அமுலப்படுத்தினால் என்ன ஆகும்? அதாவது பாராளுமன்றத்துக்கும் தேர்தலாம், சட்டமன்றத்துக்கும் தேர்தலாம், அப்புறம் உள்ளாட்சி மன்ற தேர்தலும் வந்துருமா, நகராட்சி தேர்தலும் வந்துருமா? ஏ ஒருத்தன் வாக்குச்சாவடி உள்ள போனானா எத்தனை ஓட்டு போட முடியும், எத்தனை ஓட்டு போட முடியும், யாருக்கு என்ன தெரியும்? நமக்கு என்ன கேள்வி என்றால், பாராளுமன்ற தேர்தல் என்று சொன்னால் அதனுடைய பிரச்சனைகள் தனி, சட்டமன்ற தேர்தல் என்று சொன்னால் அதனுடைய பிரச்சனைகள் தனி, ரெண்டையும் சேர்த்து வைக்கிற போது எந்த பிரச்சனை முன்னுக்கு வரும் என்பது வேறு. நான் இன்னொன்று கேட்கிறேன், இந்த திட்டத்தை மோடி நிறைவேற்ற முடியுமா? இந்த அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு நாடாளுமன்றத்திலே 1/3 மெஜாரிட்டி வேணும். உங்களுக்கு இப்பவே ஆட்சிக்கு வேண்டிய மெஜாரிட்டி இல்லை. நாற்காலியை காப்பாத்திக்கிறதுக்காக நடந்த நம்முடைய சந்திரபாபு நாயுடுவையும் அந்த நிதிஷ்குமாரையும் பிடிச்சி வச்சிருக்கீங்க, இல்லைன்னா உங்க ஆட்சி நாற்காலியே போயிடும், ஆட்சியே போயிடும். அப்படிப்பட்ட ஆட்சியை நடத்துகிற நீங்க 1/2 மெஜாரிட்டி நாடாளுமன்றத்தில் எப்படி பெற முடியும்? எப்படி உங்களால இந்த சட்டத்தை திருத்த நிறைவேற்ற முடியும் என்பது ஒரு கேள்வி. நான் என்ன கேட்கிறேன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் நடக்கும். சரி, இப்போ மத்தியில் இருக்கிற மோடி அரசாங்கம், நாளைக்கு நான் சந்திரபாபு நாயுடு போயிட்டாரு, இந்த பக்கம் நிதிஷ்குமார் போயிட்டாரு, கூட்டணி ஆட்சி நடத்த முடியல, கூட்டணி ஆட்சி கவுந்து போச்சு, வேற ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படின்னா ஒரு தேர்தல் நடத்தியானே ஆகணும். தேர்தல் நடத்தாமலே அடுத்த 5 ஆண்டு வரைக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடத்த முடியுமா? சரி, மத்தியிலே ஒரு ஆட்சி நீடிக்குன்னு வச்சுக்கோ, மாநிலத்தில் கூட்டணி ஆட்சிகள் பல மாநிலங்களிலே கவிழ்ந்து போய்விட்டால் அந்த தேர்தல் முடிகிற வரை அங்கே குடியரசு ஆட்சியே நடக்குமா? எனவேதான் நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மூலம் இந்த நாட்டினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை குழி தோண்டி புதைக்கிறார்கள், மாநில உரிமைகளுக்கு சாவுமணி அடிக்கிறார்கள், மாநிலங்கள் என்பதே இல்லாமல் ஒரு ஏக ஆட்சி முறையை கொண்டு வருகிற அந்த சதி திட்டத்தை இன்னைக்கு உருவாக்குகிறார்கள். எனவே இன்னைக்கு நாம் இந்த பிஆர் நம்முடைய தோழர் பி ராமமூர்த்தி அவருடைய கருத்தரங்கத்திலே தோழர் அசோக் தவலே அவர்கள் மாநிலங்கள் உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஒரு மகத்தான பேர் இயக்கத்தை தொடங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போல இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்திலே ஒரு மகத்தான வெற்றி பெற்றிருக்கிற ஒரு இடம்தான் இன்னைக்கு அருந்ததியர்களுக்கு 3% உள்ஒதுக்கீடு செல்லும் என்பதை உச்ச நீதிமன்றமே ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. உண்மையில் தமிழ்நாட்டிலே அருந்ததிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை முதலிலே முன்மொழிந்த ஒரு அரசியல் கட்சி என்று சொன்னால் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். முதலிலே அதை முன்னெடுத்த ஒரு தலைவர் என்று சொன்னால் அருமை தோழர் என் வரதராஜன் தான். டாக்டர் கலைஞர் அதை ஏற்றுக்கொண்டு சட்டத்தை இங்கே நிறைவேற்றினார். அது செல்லுமா செல்லாதா என்கிற விவாதம் உச்ச நீதிமன்றத்திலே நடந்த போது, வேறு பல மாநிலங்களிலே வந்திருக்கிற அந்த சட்டங்கள்லாம் வந்த போது, இன்னைக்கு நீண்ட விவாதங்களுக்கு பிறகு எல்லா விதமான ஆய்வுகளையும் நடத்திய பிறகு உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது,
அது செல்லும். அவ்வாறு அருந்ததிய மக்களுக்கு, தலித் மக்களுக்குள்ளேயே ஒரு உள்ஒதுக்கீடை கொடுப்பதற்கு மாநில அரசுகளுக்கு உரிமை இருக்கிறது என்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அந்த தீர்மானத்தை, இன்றைக்கு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. ஆனால் வேறு பல அமைப்புகள் ஏதோ காரணங்களை சொல்லி அல்லது ஏதோ நோக்கங்களுக்காக இதை எதிர்த்து வாதாடுகிற பல்வேறு நிலைமைகள் எல்லாம் உருவாகியிருக்கிறது. நாம் அவர்களுக்கு அந்த உரிமையை வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இன்னைக்கு தலித் மக்களுக்குள்ளே ஏதோ பிளவுபடுத்துகிறோம் என்கிற நோக்கத்தை முன்வைத்து ஒரு தவறான பிரச்சாரத்தை செய்வது பொருத்தமல்ல. இன்னும் சொல்ல போனால் தோழர் பி ராமமூர்த்தி கூட இதே அருந்ததிய மக்களுக்கு 55-56 ஆண்டுகளிலே சென்னையிலே இருக்கிற பார்த்தசாரதி கோயிலில் அருந்ததிய மக்கள் உள்ளேயே போகக்கூடாது, கோயிலுக்குள்ளேயே போக முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பார்த்தசாரதி கோயிலுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. அந்த தேர்தலிலே வைணவர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை என்கிற விதி இருக்கிறது. இந்த அருந்ததிய மக்கள் எல்லாம் வைணவ மதத்தை சார்ந்தவர்கள். தோழர் பி ராமமூர்த்தி அவர்கள் இவர்களையெல்லாம் திரட்டி நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு போட்டார். ஐயா, இவன் அருந்ததியர், ஆனால் இவர்கள் வைணவ மதத்தை சார்ந்தவர்கள், இவர்களுக்கு பார்த்தசாரதி கோயிலில் நடைபெறுகிற அந்த தேர்தலிலே வாக்குரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டால் அவர் கொடுக்க மறுக்கிறார்கள், அந்த வாக்குரிமையை கொடுங்கள் என்று நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு போட்டார். நீதிபதிக்கு ரொம்ப குழப்பம். என்னையா, அங்க இருக்கிற பிராமண வைணவர்கள், இவங்க அருந்ததி வைணவர்கள், இந்த தீர்ப்பு நம்மகிட்ட வந்து போச்ச வழக்கு என்று குழப்புகிற அப்படிப்பட்ட நிலைமையில் தோழர் பி ராமமூர்த்தி வாதாடினார். வைணவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை அளிக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்களும் வைணவர்கள் தான், எனவே வாக்குரிமை அளிக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்ப்பு எழுத வேண்டும் என்று சொன்ன போது அவர்கள் அந்த நீதிமன்றத்திலே இந்த அருந்ததிய வைணவர்களுக்கு பார்த்தசாரதி கோயிலிலே வாக்குரிமை அளிக்க வேண்டும் என்று தீர்ப்பை முதன் முதலிலே பெற்றுக் கொடுத்தவர் தோழர் பி ராமமூர்த்தி. அதற்கு பிறகு அவர் கோயிலுக்குள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். கோயிலிலே நடந்த தேர்தலிலே அவர்கள் வாக்குரிமை பெறுகிற அந்த உரிமையும் வந்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே இன்றைக்கு தமிழகத்திலே எப்போதெல்லாம் நெருக்கடி வருகிறதோ, எப்போதெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ, அவர்களுக்கு பாதுகாக்கிற ஒரு கேடயமாக, அவர்களுக்காக களத்திலே நின்று போராடுகிற ஒரு கள போராளி இயக்கமாக திகழ்கிறது என்று சொன்னால் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் என்கிற அந்த பெருமை நமக்கு உண்டு. பிஆரை நினைவு கூறுகிற போது, தோழர் சீதாராமச்சேரியை நினைவு கூறுகிற போது, அவர்கள் எந்த லட்சியங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களோ அந்த லட்சியத்தை தமிழகத்திலே நிறைவேற்றுகிற ஒரு மகத்தான இயக்கத்தை கட்டி முடிப்பதற்கு நாம் சபதம் ஏற்க வேண்டும். அப்படிப்பட்ட சபதம் ஏற்கிற நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைய வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.